वेदान्ताचार्यवर्योमे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. நேற்று ஸ்லோகத்துல முக்தன் தன்னுடைய சத்தியசங்கல்பத்துவம் அது மாதிரி அவனுடைய ஞானமானது அபரோக்ஷ ஞானம் பிரத்யக்ஷ ஞானமா இருக்கும். அந்த ஞானத்துக்கோ அந்த சத்தியசங்கல்பத்துவத்துக்கோ சககாரி எதுவும் தேவையில்லை. லோகத்துல நம்ம எல்லாம் கர்மவட்டாளா கர்மவசியாளா இருக்கிறதுனால கர்மட்டாளா இருக்கிறதுனால நமக்கு இந்த எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுதான் நம்மளால பிரவர்த்திக்க முடியும். ஆனால் முக்தி திசையில அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு பகவானுடைய கல்யாண குணங்கள் இந்த ஸ்பீக்கர் நடுவில் இப்ப கொஞ்சம் கேட்கலடி சுவாமி. அந்த பகவான் கல்யாண குணங்கள்ன்ற போது கேட்கல சார். இப்ப கேக்குறதா? கேக்குற சுவாமி தாசன், கேக்குற சுவாமி தாசன். அதனால பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்கே அவைகள்லயும் ஒவ்வொரு குணமும் எப்படி அப்பராகிருதமோ அந்த மாதிரி முக்தாத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆத்ம குணங்கள் இருக்கே அபகத பத்வாதிகள்லாம் எல்லாம் அப்ராகிருதமானது. பகவான் எப்படி சத்தியசங்கல்பத்துவத்தை வச்சுன்னு இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டிப்பானோ அந்த மாதிரியாகவே இந்த முக்தாத்மாவும் அங்க போய் தன்னுடைய கைங்கரியங்கள் எல்லாம் சிருஷ்டிச்சுப்பான் அப்படின்றதெல்லாம் பத்தி விவரமா சாதிச்சு முடிச்சார். இப்போ அதன் பேர்ல மூணாவது ஸ்லோகத்துல முக்தாத்மாவுக்கும் இந்த சதுர்முகாதி பத்த ஜீவாள் இருக்காளே அவளுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் என்ன பேதம்? ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், அதை இன்னும் தெளிவா சொல்றது. நமக்கு எப்படி தெளிவா புரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் மூணாவது ஸ்லோகத்துல. ஒண்ணு இல்லை, பகவான் சத்தியசங்கல்பன். நேற்று அதை பார்த்தோம், அவன் நினைச்சானாக்கா அவனுடைய சங்கல்பத்தை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சங்கல்பமானது எல்லா காரியத்தையும் முற்று கொடுத்துரும் அப்படின்னு நிறைய பிரமாணங்கள் சொல்றது. அதை வச்சுட்டு நாம எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் முக்தாத்மாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியானால் பத்தாத்மாக்களுக்கு எப்படி என்ன அவளுக்கு சத்தியசங்கல்பத்துவம் இருக்கே இருந்தா கூட என்ன? நம்ம எல்லாம் வந்து முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், தாத்ராதீர் அப்பியபேக்ஷியோ சுபகரண கணா சத்தியசங்கல்பவர்த்தே அப்படின்னு முதல் ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல. பிரம்மாவதரான ஆளுக்கெல்லாம் கூட சத்தியசங்கல்பத்தெல்லாம் இருக்கு, ஆனாலும் அவளுக்கு வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கு, மீதி உபகரணங்கள்லாம் எதிர்பார்ப்பா, அபேட்சிச்சுதான் அவ பண்ண முடியும் எல்லா காரியத்தையும் அப்படின்னு சொன்னமோ இல்லையோ, அதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சமாதானம் சொல்லி அந்த மாதிரி பகவானுக்கோ முக்தாத்மாவுக்கோ இப்ப திருப்பி அந்த மூல காரணம் சொல்லின்ற இடத்துல கேட்கல சொன்ன அதுக்கப்புறம் மூல காரணம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப கேக்குறதா? நான் கேக்குற சொன்னேன், முக்தாத்மாக்களுக்கு என்ன இது காரணம் அப்படின்னுட்டு அதெல்லாம் இப்ப சொல்ல போற. இந்த பத்தாத்மாக்கள் இருக்காளே அவ எந்த காரியம் பண்ணாலும் சரி, இவெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணவாளா இருப்ப, நிறைய புண்ணியம் பண்ணதுனாலதான் விஸ்வாதா தபஸ் எல்லாம் பண்ணா, விஸ்வாமித்திரர் தேவதைகள் பேர்ல கோவிச்சுண்டு திருசங்கு கோதம் தனியா சொர்க்கத்தையே படைக்க ஆரம்பிச்சுட்டு, அத மாதிரி எத்தனையோ பிரஜாபதிகள் அவ எல்லாரும் எவ்வளவோ காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டா, இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? சதுர்முக பிரம்மா அவர் எவ்வளவோ காரியம் பண்றார், இந்திராதிகள் எல்லாம் பண்ற, ஆனால் அவ பண்றது ஒவ்வொன்னத்திலையும்
சக்தி சங்கல்பத்துல வேலை செய்யலங்க. ஒரு கோபமோ, ஒரு தாபமோ, ஒரு தமோ குணமோ அல்லது ரஜோ குணமோ இவைகள்லாம் தான் வேலை பண்ணிட்டு. கோபம் வந்துட்டு விசுவாமித்தர் இருக்கு, அந்யம் இந்திரம் கரிஷ்யாமி லோகோ வாசியாத் அனிந்திரக, இன்னொரு இந்திரனையும் சிருஷ்டிச்சுடுவேன், அல்லது இந்திரன் இல்லாத லோகத்தையாவது சிருஷ்டிச்சுடுவேன் ஜாக்கிரத அப்படின்ற சொல்லிட்டு தசங்க சொர்க்கத்தை பிடிக்க ஆரம்பிச்சுட்டார். ரஜோகுணம் கோபமானது தலைக்கேறி போயிடுத்து. விஸ்வாமித்திரர் அப்படி எல்லாம் பண்ணினார். இவாள்லாம் கூட இப்படி பண்ணாலே பண்ணச்சு அவரால் முழுக்க படைக்க முடிஞ்சதோ திருசங்க சொர்க்கத்தை படைக்க முடியல. ஏன்னா அதுக்கு தடை வந்துடுறது. என்ன தடை வந்தது அப்படின்னாக்கா, முழுக்க படைக்க முடியாம பிரதிபந்தகம் வந்து கர்மாவனால, கர்மாவனால இவாளுக்கு பிரதிபந்தகம் வந்துடுறது. அதனாலதான் எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் சரி, நான் அவ்வளவோ புண்ணியம் பண்றேன், எனக்கு புண்ணியம் என்னை காப்பாத்தும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அந்த புண்ணியம் கூட பாபசப்தம்தான், பாபசப்தார்த்தம் தான் புண்ணியத்துக்கு கூட. அதனால புண்ணியம் நமக்கு தேவையில்லை. நமக்கு புண்ணியம் புண்ணியம்னா என்ன அர்த்தம், படத்தை குறிச்சு பண்ணக்கூடிய கர்மாவுக்கு புண்ணியம்னு அர்த்தம். அந்த மாதிரி புண்ணிய கர்மா நமக்கு தேவையில்லை. அதனாலதான் நாமெல்லாம் என்ன பண்றோம், அனன்ய பிரயோஜனமாக சாத்திக தியாகம் பண்ணிட்டு தான் நம்ம அங்கல்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல அப்த பூர்த்தி எல்லாம் நடக்கும், சேஷ்டத்து பூர்த்தி, குழந்தைக்கு அப்த பூர்த்தி, அதெல்லாம் ஆயுஷ ஹோமம் பண்ணுவா, ஆயுஷ ஹோமமே பண்ணுவா. நம்மாத்துங்கள்ல அது கிடையாது, ஏன்னா காமியமே நமக்கு தேவையில்லை. அவர் கோயில்ல போனா பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றது, இந்த அர்ச்சனை பண்றது கூட பெருமாள் பேர்ல தான் பண்ணுவோம். எங்க கோத்திரம் எங்க நட்சத்திரம்லாம் சொல்ற வழக்கம் கிடையாது, ஏன்னா அது வேண்டியது இல்லை. அது நமக்கு கர்மாதீனம், அவன் பகவான் அனுக்குறி வச்சிருக்கோம், அதனால அது நம்ம தேவையே இல்லை அது. அதனால புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு. புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்கன்ற இடத்துல நின்று தெரியும். அடியே புண்ணிய கர்மாக்கள்லாம் இருக்கு இப்ப கேக்குறேன். ரெண்டு நிமிடத்துக்கு ஒரு வாட்டி இப்படி ஆயிடுறது தெரியல, ஹெட்போன்னாலயான்னு தெரியல, ஹெட்போன். அப்படி இந்த புண்ணிய கர்மாக்கள் இருக்கே இவைகள் அனைத்துமே நமக்கு வந்து அனுகூலம் பண்றவே இல்லை, அனுகூலமாவே இருக்காது. புண்ணியம் கூட நம்மள வந்து ஒரு அகங்காரத்தை உண்டு பண்ணிடும், கர்வத்தை திமிரை உண்டு பண்ணி நான் பண்ணினேன் என்னுடைய புண்ணியம்னு மமக்காரம் அகங்காரம் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுடும். அது ரெண்டும் வந்ததுன்னா நமக்கு அஜ்ஞானம் வந்துடும். அஜ்ஞானம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்மளால எந்த காரியத்தையும் பண்ண முடியாது, ஏதாவது தடை வந்துட்டே இருக்கும் அதுக்கு பிரதிபந்தகங்கள். அப்படி பிரதிபந்தகங்கள் வந்ததுன்னாக்க எந்த காரியமும் உருப்படியா நடக்காதே. அதனால இவா இந்த பத்ர ஜீவாள் இருக்காளே, இவா எவ்வளோ பெரிய புண்ணியாத்மாக்களா இருந்தாலும் சரி, பெரிய புண்ணியாத்மாக்கள் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கலாம், என்ன பண்ணாலும் அவளுக்கு தடை பண்ற காரியங்கள்ல பிரதிபந்தகம்ன்றது சகஜம். அவ்வளோ பெரிய பிரம்மா, அவர் தான் முதல் முதல் ஜீவன், ஆதி ஜீவன் அவரே. அவருக்கு வேதம் இருந்தது, அந்த வேதத்தை ஐக்ரீவாசுரன்றவன் கடத்தின்னு போட்டான், ஆ மாதிரி மனுஷையோட புகழ்ச்சிக்குன்னு போட்டான் வேதத்தை. இவருக்கு ஞானமே போயிடுத்து. கடைசியில பெருமாள் ஐக்ரீவ அவதாரம் எடுத்து மதிகேடுபாட வதம் பண்றார், அதுக்கப்புறம் வேதத்தை காப்பாத்தி கொடுக்கிறார். எத்தனையோ புராணங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்றது, இவா இவ்வளவு புண்ணியம் பண்றக்காளே, யுக கோடி சஹசிராணி விட்டு மாராத்திய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவா நிதி சுசுருமா அப்படின்னு சுவாமி தேசியம் உதாரிக்கிறார். கோடி கோடி யுகங்கள், அவைகள்லாம் சகசிரம் ஆயிரக்கணக்கான கோடி யுகங்களை தபஸ் பண்ணி பெருமாளை ஆராதிச்சு திருப்பி எனக்கு சதுர்முக பிரம்மாவா நான் வரணும், அந்த பதவி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேணுண்டு அவர் உட்கார்ந்துட்டார் அந்த பதவியில.
அவ்வளவு தூரம் அவர் தபஸ் பண்ணாரோ இல்லையோ, அப்படியானா அவர் எப்படி பண்ணலாம்? அனாயாசமா அவரால் பண்ண முடியணும், ஆனால் அவர் பண்ணல. வேதம் போட்டு எத்தனையோ உபதிரவங்கள், வரன் கேட்டா வரத்தை எல்லாம் கொடுத்துருவா, கொடுத்துட்டு யார் கொடுத்தாலும் அவா கிட்ட மாட்டின் முடிச்சா கடைசியில எம்பெருமான் வந்து அவரை வந்து காப்பாத்துறாரு. இப்படிதான் எல்லாருக்குமே அது. அதனால இவ பிறந்ததே எதனால? கர்மாவனால தானே பிறந்தா. அதனால கர்மாவனால தான் பிறந்தா. இதை வந்து நாம சொல்லல, ருத்ரன் சொல்ற வாக்கியம். ருத்ரன் வந்து இந்த வார்த்தை சொல்றாரு என்னன்னா, அகம் விக்ரோதஸ்தாத அப்படின்ற சிவனே சொல்றது அது. நான் வந்து ஏதோ குரோதத்தினால பிறந்தேன், ஏதோ ஒரு கால காரணத்துல இப்படி எல்லாம் பிறந்ததுனாலதான் குரோதம். அந்த தமஸ்தினால ஒருத்தர் பிறந்தார், ரஜோகுணத்தினால ஒருத்தர் பிறந்தார். இப்படி பிறந்ததுனால இவாள் கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த ரஜோகுணமும் தமோ குணமும் பாபங்கள்னால தானே வருது, புண்ணிய பாபங்கள்னால தானே வருது. அந்த கர்மாக்கள் இருக்கிறதுனால இவாளுக்கு தகுதி உண்டு. என்ன தகுதி? நிறைய பிரதிபந்தகங்களை அனுபவிக்கிற தகுதி உண்டு. எந்த கர்மாவையவா பண்ணினாலும் அதுல ஏதாவது நடுவுல இடை தடை வந்துட்டே இருக்கும் இடையில. இது வந்து நேர புராணாதிகள்ல பாக்குறோம். அவளுக்கு பூர்ணத்துன்றதே கிடையாது. சாதாரண லௌகிக விஷயங்கள்லயே அவளுக்கு பூர்ணத்துவம் இல்லையே. அப்படி இருக்கச்ச சத்தியசங்கல்பத்தன்னு ஒரு குணம் இருக்க, அதுல பூர்ணத்துவம் வருமா? அதனால அவளுக்கு கூட சத்தியசங்கல்பத்தம் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அவளுக்கு அதோட பலன் பூர்ணமா கிடைக்காது. ஏன்னா அந்த தடைகள் வந்துட்டே இருந்தது. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். சதுர்முக பிரம்மா தான் முதல் உதாரணமே. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கச்சு அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையா? சரி, மனுஷனை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு சிருஷ்டிக்கிற. மனுஷனை சிருஷ்டிச்சாக்க உடனே மனுஷனுக்கு வேண்டியதான் பண்ண வேண்டியது தானே, எதுவும் பண்ண முடியல. இந்திரியங்களை சிருஷ்டிக்கிறார், எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார். அவைகள்லாம் கேட்கறதாம். ஐதரேய உபநிடதம் சொல்றது, நாங்கெல்லாம் எங்க இருக்கணும், நாங்க எத்த அனுபவிக்கணும் அப்படி இல்லாம் இதோ இதை சிருஷ்டிக்கிறது இறங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பசுமாட்டை சிருஷ்டிச்சுட்டாராம். அது போராதுன்னு நிறுத்தம் அதுங்க. அதுக்கப்புறம் குதிரையை சிருஷ்டிச்சுட்டு அதுவும் போராது அப்படின்னு நிறுத்த. அதனால இவனால வந்து இது பண்ண முடியல. கடைசியில தான் மனுஷனை சிருஷ்டிச்சேரான் அவன். இவர் என்ன சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டேரோ அதுக்கு விரோதமா தான் வந்ததான். நம்ம பார்த்திருக்கோம் சனகர், சனத் சுதாதர், சனத்குமார், இப்படி சனகாதிகள்லாம் சிருஷ்டிச்சுட்டேன். சிருஷ்டிச்சுட்ட உடனே அவ கேட்ட, என்னை சிருஷ்டிச்சு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா. உடனே அவர் சொன்னார், நான் உங்களை சிருஷ்டிச்சுட்டேன், நீங்க பிரஜைகளை சிருஷ்டிங்கோ அப்படின்னு சொன்னார் சதுர்முக பிரம்மா. அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன விளையாடுறா, நாங்கெல்லாம் யோகிகள், இந்த மாதிரி இதெல்லாம் சிருஷ்டிக்கிறதுக்கு நாங்க இல்லை, அதனால நான் அதெல்லாம் சிருஷ்டிக்க மாட்டோம் அப்படின்னு விட்டார். உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்தவுடனே இந்த ரெண்டு புருவங்களும் அப்படியே நெரிச்சுண்டுதான். அதுலேருந்து எகிரி குதிச்சுது ஒண்ணு, எகிரி குதிச்சுட்டு அழுதுதான். என்ன எதுக்கு சிருஷ்டிச்சே? அது அழுது அழுதுண்டே கேட்டதுனால ருத்ரன் அதுக்கு பேர் வந்துருத்தான், சிருஷ்டி அப்படின்னு. அதுக்குதான் சிருஷ்டிச்சேன், நீ ஏதாவது சிருஷ்டிக்க ஆரம்பிச்சிருன்னுட்டு. ருத்ரன் இல்லையோ, ருத்ர பூமியில என்ன இருக்கும்? பூதங்கள் தான் இருக்கும். பூதகணங்களை உடனே சிருஷ்டிக்க ஆரம்பிச்சு விடுத்தான் இது ருத்ரன். என்ன பண்றதுன்னே தெரியல, எங்க பார்த்தாலும் பூதமயமா இருக்கு. பூதங்கள் பிசாசிகள் இப்படிதான் இருக்குது. ஏன்னா அதது அதுக்கு ஏத்த மாதிரிதான் சிருஷ்டிக்கும். அதுவும் மோகசாஸ்திரங்கள்லாம் கற்பிக்க ஆரம்பிச்சுடுத்தது. அதனாலதான் இந்த பிசாசு பூதங்கள் இவைகள்லாம் கொண்டு வரலாம், இதெல்லாம் பண்ணுவாது. அந்த மாதிரி பண்ணினதுனால ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு.
இன்னொன்னு புராண கதையே, சதுர்முக பிரம்மா பேர்ல கோச்சின் மோகம் ஏறி போயிடுத்து, தமோ குணம் ஏறி போயிடுத்து ருத்ரனுக்கு. அப்பா சதுர்முக பிரம்மா அவரே குரு இவருக்கு சிவனுக்கு. சதுர்முக பிரம்மாவுடைய அஞ்சு தலையில ஒரு தலையை அப்படியே கிள்ளி எடுத்துட்டு போயிடும் கோபத்துல. எப்பேற்பட்ட பரிபவம் இவருக்கு, அப்பமான மாதிரிதானே இது. அதனால இவருக்கு கோபம் வந்து சபிச்சுட்டார். பிள்ளை அப்பாவினுடைய சிரச அப்படியே கொத்தி எடுத்துட்டார், நகத்தாலே கீறி எடுத்துட்டார். அதனால பிள்ளைய வந்து சபிச்சுட்டார், இனிமேல் எப்பொழுதும் உன் கையில கபாலத்தோடைய போவே, நீ உனக்கு கபாலின்னு தான் பேர் வரும் அப்படின்னு. ஆனால் பாருங்க, பெருமாளுக்கு இருக்கிற திருக்கல்யாண குணங்கள் எல்லாமே எப்பேற்பட்ட குணங்கள் பாருங்க. நம்ம சகசரநாமம் சொல்றோம், பகவத் குண தர்ப்பணம்னே அதுக்கு பேர். இது பாஷ்யம், சகசரநாம பாஷ்யம் பராசர பற்ற அனுகிரகிச்சது. அற்புதமான கிரந்தம் அது. ஒவ்வொரு சப்தத்துக்கும் அழகழகான அர்த்தங்களை சாய்ச்சிருக்க, அவ்வளவு வசந்த கிரந்தம் அது. இது பராசர பற்ற அனுகிரகிச்சது. பெருமாளுக்கு அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் வந்தது. ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தையும் ஒவ்வொரு திருநாமங்கள் சொல்லும். ஆனால் இந்த சதுர்முக பிரம்மா அவனால சபிக்கப்பட்ட, அதனால கபாலி அப்படின்னு பேர் வந்துருச்சு. இந்த காலத்துல கபாலின்னாக்கா ரவுடிகளுக்கு தான் பேர். அதே பெருமாளுடைய பேர் யாருக்குமே அது மாதிரி வராது. அந்த மாதிரி வசந்த திவ்ய நாமாக்கள் எம்பெருமானுடையது. ஆனா இவாளுடையதெல்லாம் புண்ணிய பாபத்துக்கு, சத்ரகுணத்துக்கு இல்லாம ரஜோகுணத்துக்கும் தமோகுணத்துக்கும் ஆட்பட்டு இருந்துடுறாவா. அதனால அவளுக்கு எதுவுமே நல்லது நடக்கிறது இல்ல, எதுவுமே நல்லது நடக்கிறது இல்ல, எல்லாம் விபரீதம்தான். அதனாலதான் எதையாவது ஒண்ணுத்த பண்ணு, சிருஷ்டி பண்ணுன்னு சொன்னார் பிரம்மா. அவர் அழகா சிருஷ்டிக்கலாமே, அதை விட்டுட்டு பூதகணங்களை சிருஷ்டிக்கிறார், பிசாசுகளை சிருஷ்டிக்கிறார் ருத்ரன். இப்படிதான் ஆச்சு. அத மாதிரி ஆச்சுனாக்க லோகத்துல எவ்வளவு விபரீதங்கள் நடக்கும், அதனால அது வரக்கூடாது. ஆக இவாளுக்கு சத்த சங்கல்பத்துவம் ஒண்ணு இருக்கு, ஆனால் அதெல்லாம் விபரீத விஷயத்துலதான் போகும். என தடை வந்துடும். பொதுவாகவே சிரேயாம்சி பகு விஜானி அப்படின்னுவா. வசந்த காரியங்கள் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுல நிறைய தடைகள் வந்துட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் இருக்கு பாருங்கோ, அவைகள் தான் நம்மளை படுத்தி எடுக்கும். தைகாராவில் எப்பயோ முக்ஷெடுக்க வேண்டிய தேசகேந்திர நஷத்தோட முக்ஷணும்னு நினைச்சோம். ஆனா ஏதோ பெருமாள் என்னுடைய பிராரப்த கர்மா, என்னுடைய அபச்சாரங்கள் எத்தனை பண்ணணும், அதுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டே இருதோ. ஆகவே எதுவும் பண்ண முடியாம போயிடுத்து. நம்ம சங்கல்பம் இல்லையே, நம்ம நினைச்சதுனால அதை முண்டுடுவான்னு, அது ஏதோ தள்ளி போறது. இந்த அளவுக்கு இப்ப திருப்பி கிரந்தத்தை சேவிக்கிறதுக்கு நமக்கு பாக்கியம் கொடுத்திருக்கார் பெருமாள். அது வரையும் சந்தோஷப்படுக்கணும், அவ்வளவுதான். அதனால சிரேயாம்சி பகு விஜானி, ஏன்னா நம்மளுடைய புண்ணியபாக ரூப கர்மாக்கள் தான் இப்படி நம்மளை படுத்துறது அது. ஆக இந்த ருத்ரன், சதுர்முகன், தேவேந்திரன், தேவதைகள், ரிஷிகள் எல்லாருக்கும் இப்படிதான். அவ எந்த கர்மாவை ஆரம்பிச்சாலும் பூர்த்தியா எதுவுமே முடியாது, பூர்த்தியா எதுவும் முடியாது. அதுக்கு காரணம் அவ பண்ணின அந்த கர்மாக்கள் இருக்கே, அது தடையை ஏற்படுத்தி விட்டுடுறது. அந்த தடை வர்றதுக்கு இவாளுக்கு நல்ல யோக்கியத இருக்குது, ஏன்னா அவ்வளவு பாவம் பண்றான்னு அர்த்தம் எல்லாரும். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, இது பரம பாக்யம். ஸ்ரீ வைஷ்ணவ ஜென்மான் நம்ம கிடைச்சிடுவேதான் நம்மளால நல்ல கிரந்தங்கள்லாம் சேவிக்க முடியறது. இதுலயே பத்தொன்பதாம் கலாபத்துல சுவாமி பிரமாணங்கள்லாம் காமிச்சு சொல்ற, விஷ்ணு சம்பந்தமான 18 புராணங்கள், அதுல விஷ்ணு சம்பந்தமான புராணங்கள் 6 சாத்விக புராணங்கள்னு பேரு. சதுர்முக பிரம்மாவனுடைய 6 இது ராஜச புராணங்கள். அதே சிவன் சம்பந்தமானவைகள்லாம் தாமச புராணங்கள் பேரு.
இது அத்தனையும் தத்துவம் சாகலாபத்துல சுவாமி தேசிகன் கடைசியில சாதிக்கிறார். அதனால அதெல்லாம் இருக்கு. ஆக அந்த நம்ம விஷ்ணு சம்பந்தியான வைஷ்ணவத்தை ஜென்மா நமக்கு கிடைச்சு கொடுத்து, அந்த ஜென்மா கிடைச்சிடவேதான் நம்ம புத்தி நல்ல விஷயங்கள்ல போறது. அதுலேயே கூட நம்ம கர்மாக்கள்லாம் இப்படி மடக்கிறது, நம்மள தடை பண்றது, எவ்வளவோ நாம வந்து கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கிறோம், அதையும் மீறி நாம மேல வரோம்னாக்கா பெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் காரணம், ஆச்சாரியாருடைய அனுகிரகம் பரிபூர்ண காரணம். அதே நீங்க மீதி எல்லாரும் பாருங்க. அதனாலதான் சுவாமி தேசிகனோ எம்பெருமானோ குதிருஷ்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவான், பிரகடராயும் பிரச்சன்னராயும் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். பிரகடாள் அப்படின்னா வெளிப்படையாவே நம்ம மதத்தை வைவா நாஸ்திகா, அதெல்லாம் யாராரு, பௌத்தாள் ஜெயினாள் இவாள மாதிரி இருக்கிறவள்லாம் பிரகடர்கள், வெளிப்படையா வைகிறவா. அதே பிரச்சன்னாள்னாக்க பசுந்தோல் போர்த்திய பசுமுக வியாக்கிரம் அப்படின்னு சொல்லுவா தெலுங்குல எல்லாம், அதாவது மூஞ்சி பசுவா இருக்கும் உள்ளுக்குள்ள புலியா இருக்கும், பசு நினைச்சின் கிட்ட போனா அது என்ன பண்ணுமோ தெரியாது, அந்த மாதிரி இவாள்லாம் பிரச்சன்னாள். வேதாந்திகள் பிரம்மகாரணவாதம் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு பேசுறதெல்லாம் தத்துவம், பிரம்ம தத்துவம், ஆனால் சொல்றதெல்லாம் விபரீத தத்துவம். அதனால இவெல்லாம் பிரச்சன்னாளா இருக்கா, மறைஞ்சின் இருக்கா, மறைஞ்சின்று இவெல்லாம் நம்ம மதத்தையே குலைக்க வந்திருக்கா, சனாதன மதத்தை. நம்மளுடைய சனாதன மதம் என்னதுன்னாக்க வைதிக மதம். இந்த வைதிக மதம்ன்றது பாஷ்யகாரர் த்ரயந்த நிஷ்ணாதாஸ்து அப்படின்னு அடிக்கடி சாதிக்கிறார். உபநிடத்துல பாரங்கத்தாள் எல்லையை நல்லா கண்டுபிடிச்சவா, அவ்வளவு வசந்த இருக்கக்கூடிய ஆச்சாரியாள், இவாள்லாம் த்ரயந்த நிஷ்ணாதாஸ், இவாள்லாம் யாருனாக்க ராமானுஜருடைய மதத்தையே அவலம்பிக்கிறவா, நாதமுனிகளுடைய மதத்தையே அவலம்பிக்கிறவா, அதுவும் பெருமாள் கிட்டேந்து வந்த சித்தாந்தம் இது. அந்த சித்தாந்தமானது அவ்வளவு வசந்தது, அதுக்கு விரோதமாக இவெல்லாம் வேஷம் போட்டு அவள்லயே சில பேர் விஷ்ணுவே தேவதை நாராயணனே தேவதைன்னு சொல்லிட்டு கடைசியில அத்வைதத்துல போய் முக்கிடுவா. இந்த காலத்திலையும் இருக்கா சுவாமி தேசிகன் இவாளதான் பார்த்து மிருதூபக்கிரம குரூர நிஷ்டாள் அப்படிங்கிற மென்மையா பேசுவா நம்ம கிட்ட. நாராயணனே தெய்வம், நாராயணன் விட்டா வேற யாரும் கிடையாது, ஆழ்வாஷ்ய சூக்திகளை உதாரிப்பா, தேசியம் சுவாமங்களை உதாரிப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில நம்ம மதத்தையே அப்படியே கவுத்துருவா. அந்த மாதிரி மனுஷால மிருது உபக்கிரமம் மென்மையா ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் குரூர நிஷ்டால் குரூரமான புத்தி, கடைசியில அவ தத்துவத்தை தான் சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம புத்தியே மூளைச்சலவின்னு சொல்றா பாருங்கோ, பிரெயின் வாஷ் அதை பண்ணி விட்டுடுவாவா. அதனால அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சுருவோம், அந்த மாதிரி வரக்கூடாது. இது நம்ம தத்துவங்கள்ன்றது அவ்வளவு வசந்தது. அந்த தத்துவங்கள் நம்ம வந்து பிடிப்போடு இருக்கிறதுனாலதான் நம்ம மதம் எல்லா காலத்துக்கும் ஏத்ததா இருக்கிறது. இது நாம சொல்ற வாக்கியங்கள் இல்லை, ஆச்சாரியார் சொல்ற வாக்கியங்கள், ஆச்சாரியார் சொல்ற வாக்கியங்கள். ஏன்னா நம்ம எல்லாமே நமக்கு சத்தியம், எல்லாமே சத்தியமா போயிட்டதுனால நம்ம சித்தாந்தத்துல நீங்க பாருங்க அனுபவம்ன்றதும் சத்தியமா இருக்கு. இப்ப பொய் இல்லையே, பொய்யே இல்லையே நம்ம சித்தாந்தத்துல, பொய்யன்றதே நம்ம சித்தாந்தம் ஒண்ணு கிடையாது, மித்யாஜானன்றதே ஒண்ணு கிடையாது, அஜ்ஞானன்றதே ஒண்ணு கிடையாது. அது எல்லாத்துக்கும் சமாதானம் சாதிச்சிருக்காவா கேட்கிற கேள்விக்கு எல்லாம், தத்துவ தாகலாபத்துல சாதிச்சிருக்கார், அவன் நியாய பிரசித்தியில சாதிச்சிருக்கார், அவன் நியாய சித்தாந்தனத்துல சாதிச்சிருக்கார், எல்லாத்தையும் நிறைய சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால பாஷகாரே சாதிச்சதுதான், அது அத்தனையும் என்னன்னா விளக்கமா சுவாமி தேசிகன் விசாரணை பண்ணி சாதிச்சிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட தத்துவமா போயிட்டதுனால லோக அனுபவம் இருக்கு பாருங்க, அதுக்கும் இது அனுகூலமா போயிடுறது. நீங்க எல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களோ இல்லையோ, அப்ப கேக்குற தேசிகன்
எல்லாம் பொய் தானே, அப்ப எதுக்கு சாப்பிடுறேன்? பொய்யான உடம்பு கோசரம், பொய்யான ஆகாரத்தை, பொய்யான பொண்டாட்டி பண்ணி போட்டு பொய்யான சாப்பிடுன்ற கிரியை எதுக்கு அப்படின்னு கேட்கிறார். போஜனாதிகளையும் விடப்பிராப்தம் அப்படிங்கிறார் சுவாமி. அதனால இத வந்து எதுக்கு இது, அந்த தத்துவங்கள்லாம் அடிபடும். நம்ம தத்துவங்கள் சத்தியகாலம்பி பாஷ்யம்னு முதல் ஸ்லோகத்திலேயே, சத்தியம்னாக்கா பரமாத்மான்னு அர்த்தம், சத்தியம்னாக்கா உண்மையான தத்துவம்னு அர்த்தம். நம்ம சித்தாந்தத்துல உண்மை ஒண்டிதான் இருக்கே தவிர்த்து பொய்ன்றதே கிடையாது. அந்த தத்துவத்தை அவலம்பிச்சிருக்கக்கூடியது ஸ்ரீபாஷ்யம். அதை நம்ம எல்லாம் அனுவர்த்திச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த பிறப்பு, இந்த ஸ்ரீவைஷ்ணவ பிறப்புன்றது உகந்த பிறப்பு. அந்த பிறப்பு கிடைச்சிடவே நம்மளால சரணாகதி பண்ணிக்க முடியறது, எதையுமே சாத்திக தியாகம் பண்ணிட்டு காமியமா பண்ணாம எல்லாம் பெருமாளுக்கு சமைச்சுட்டு இருக்கோம் நாம. அதனால நமக்கு எல்லாமே சித்திச்சு விடுறது. இன்னொன்னு, நம்ம அல்ப விஷயங்கள் ஆசைப்பட்டாதான் ஐயோ இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்லாம் கஷ்டம் வரும். நம்ம அல்ப விஷயங்களே கிடையாதே, ஏன்னா ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் ஓடுமீன் ஓட உருமையின் உறவுளவும் காத்து வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொன்னா பாருங்கோ, கொக்கை போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான், பராதரப்பட்டுறச்ச அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சித்தாந்தம் அல்ப விஷயங்கள்ல போகவே மாட்டோம். அல்ப விஷயங்கள் தேவையானது கூட எதுக்கு, பெருமாள் ஆராதனம்ன்றதுக்கு தான். யஜ்ய சிஷ்டாஜன சந்தக அப்படிங்கிற பகவத்கீதையில நாம எல்லாருமே ஆராதனம் பண்ண பெருமாளுக்கு சமர்ப்பித்த பிரசாதத்தை தான் நம்ம சேர்த்துக்கிறோம். கடைசி பட்சம் ஆராதனம் பண்ணாட்டா கூட சரி, பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுடுறோம் அந்த பிரசாதத்தை, நாராயணா அப்படின்னு சொல்லி தானே சாப்பிட்றோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல அல்ப விஷயங்களுக்கு ஈடுபாடே கிடையாது. இருந்தா கூட அது பகவத் பரமா தான் இருக்குமே தவிர்த்து ஸ்வபரமா சுவார்த்தபரமா இருக்கவே இருக்காது. இதுதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய மேன்மையே. அதனால இவா எல்லாம் இருக்காளே, சதுர்முக பிரம்மா, ருத்ரன், இந்திராஜி தேவதைகள், இவா எல்லாம் அல்ப விஷயங்கள்லயே ஈடுபட்டு இருக்கா. அல்ப விஷயங்கள் கிருஷ்ணாவதாரத்துல பாகவதத்துல பார்த்தா தெரியும் எல்லாருக்கும், அவளுக்கு தெரியுமா? தெரியுமே, அவ பிரார்த்திக்கவே தானே பூபாரத்தை குறைக்கணும்னு பெருமாள் அவதரிச்சார். அப்படிப்பட்ட பெருமாள்கிட்ட போய் கர்வ பங்காச்சு, சதுர்முக பிரம்மா படுத்தினார், கட்சியில அவர் அவமானப்பட்டார். இந்திரன் ஒரே இந்த அந்த கோவர்த்தன கிரிக்கு மாதிரி பூஜை பண்ண வச்சார் பெருமாள், இந்திரனுக்கு பண்ணல. இந்திரன் உட்கார்ந்து பெருமாள்கிட்ட முறைச்சுட்டான், அதுலயும் அவனுக்கு கர்வ பங்கமாச்சு. எப்படி இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சுதானே, அவளுக்கு தெரியல, அவளை தானே பிரார்த்திச்சா பெருமாள், பெருமாளை பிரார்த்திக்கவே தானே பெருமாளை அவதரிச்சார். பெருமாளை அவதரிச்சு அபூர்வ காரியங்கள் வந்து ஆயர் புத்திரநல்லன் அருந்தெய்வம் மாயனென்று மகிழ்ந்தனர் மாதரே அப்படிங்கிறார் பெரியாழ்வார். இவன் ஆயர் புத்திரன் இல்லை, அருந்தெய்வம், இவன் மாயன், இவன் ஆச்சரிய சேட்டுதங்களை உடையவன் இவன் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறாளாம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள் அவா கொண்டாடுறான். இவாள்லாம் வேதத்தையே நேர பார்த்தவா, பெருமாள் வேதத்தையே உபதேசிச்சிருக்க, அப்படிப்பட்ட தேவதைகள்லாம் பெருமாள் கிட்டேயே போட்டிக்கு வராளே. அப்படியானாக்கா அவளுடைய அஜ்ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. அதனால அவளுடைய பிரவர்த்தி அத மாதிரி போச்சு. தேவதையன் உதாரிக்கிறார், பிரவர்த்தி லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத்து, நிவர்த்தி லட்சணம் தர்மம் ரிஷிர் நாராயணோ பிரவீத்து. பிரவர்த்தி தர்மம், அதாவது இந்த லோகத்துல நம்ம நன்னா இருக்கணும், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதன் அந்த மாதிரி தர்மத்தை உபதேசித்தவர் சதுர்முக பிரம்மாவும் பிரஜாபதி உபதேசித்தாராம் பிரவர்த்தி தர்மங்களை. ஆனால் நாராயணன்ற பகவான் என்ன பண்ணார்னாக்கா நிவர்த்தி லட்சணம், நிவர்த்தி லட்சணம்னாக்கா மோட்சைக பிரயோஜனம், அதை கூட பிரயோஜனமா பார்க்கக்கூடாதான். அதனாலதான் அகம் மத்ரக்ஷணம் வரும், மத்ரக்ஷண பலந்துதான் நம்ம
அப்படின்னா நம்ம சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. அதனால நிவர்த்தி தர்மத்தை பெருமாள் நமக்கு உபதேசிச்சார். சதுர்முக பிரம்மாவோ பிரவிற்த்தி லட்சணமான தர்மம். அந்த பிரவிற்த்தி தர்மத்துல போனவா திரும்பி எழுந்துட்டதா கிடையவே கிடையாது. பெருமாள்கிட்ட கீதையில கேட்கிறான் அர்ஜுனன், வந்து கேக்குறான் இது மாதிரி ஒரு கர்மடன் இருக்கான், அவன் கதி என்ன? அதே ஒரு கர்ம யோகி இருக்கான், அவனுடைய கதி என்ன? கர்மடன் ஒரு யாகத்தை பண்ணிட்டு நடுவா அந்த இடத்துல விட்டுட்டான்னு வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு நரகாவத்தி தான் வரும், அரையும் குறையுமா முடிச்சான்னுட்டு தேவதைகள்லாம் அவனை அடிச்சிடும். அதே பலத்தை எதிர்பார்க்காம ஒரு கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறான், அதாவது ஞான யோகத்துக்கு அங்கமாக, பக்தி யோகத்துக்கு அங்கமாக, அதாவது கர்ம யோகத்தை பண்ணினாதான் ஆத்ம ஞானம் வரும், பாபங்கள்லாம் விலகும், அஜ்ஞானம் விலகும், அதனால ஆத்மஸ்வரூபம் அவனுக்கு பிரத்யக்ஷமாகும். அதன் பிறகு பக்தி யோகத்துக்கு பிரவர்த்திக்கிறான். அவன் கர்ம யோகத்தை ஆரம்பிச்சு விட்டுடுறான், அப்ப அவனுக்கு என்ன கதி வரும் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஆராத்தியாயத்துலாம் சாய்க்கிறார் பெருமாள். ஒரு இதுவும் இல்லை, அவனுக்கு நல்ல மேன்மையான கதி கிடைக்கும். பெரிய யோகிகளுடைய குலத்துல அவன் அவதரிப்பான். யோகி குலத்துல அவதரிச்சு சுலபமா திருப்பி யோகத்தை அவன் ஆரம்பிச்சுடுவான். இந்த கர்மாவை பண்றவனே பலத்துக்கோசரம் அவன் ஒழுங்கா பலத்துக்கோசரம் இப்ப கட் ஆயிடுச்சு சுவாமி. இப்பதான் தாசன், தாசனடியே பலத்துக்கோசரம் இப்ப கட் ஆச்சு சுவாமி. தாசன் அடியன் தாசன் இப்ப புண்ணிய படத்துக்கு, புண்ணிய படத்துக்கோசரம் ஒரு கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறான் ஒருத்தன். அப்ப அவன் அங்க போனான்னாக்கா கொஞ்ச நாள் அந்த பழத்துல அனுபவிப்பான், அந்த பலன் முடிஞ்சிருச்சோன்னு வச்சுக்கோங்கோ, கர்ம பலன் உடனே அவனுக்கு தள்ளிவிடுவான். சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாச நிர்வர்த்தி, சொர்க்கத்துல போனா எப்ப கீழே தள்ளுவாளோ எப்ப கீழே பயந்துட்டே அங்க இருக்கணும், அதை நினைச்சுட்டே இருந்தாலும் அந்த சுகத்தை கூட அனுபவிக்க முடியாது இவனால, அந்த மாதிரி ஆயிடும். ஆனால் இந்த கர்மயோகி பாதியில விட்டுட்டு போயிடுறான் பாருங்கோ, ஆரம்பிச்சான் பாதியில விட்டுடுறான். அப்ப அவனுக்கு என்ன கதின்னா அவன் வந்து பழத்தை குறிச்சு கர்மா பண்ணாமலேயே சொர்க்கத்துக்கு போயிடுவானா, மேன்மையான லோகங்கள் சொர்க்காதி லோகங்களுக்கு போய் சந்தோஷமா அவன் இஷ்ட அளவுக்கு அனுபவிப்பானா. நான் சொல்லல, பகவத்கீதையில பிரமாணம் சொல்றது அது. அங்க அனுபவிச்சுட்டு அவனுக்கே அழுத்து போய் என்னத்துக்கு இது, அந்த கர்மயோகம் பண்ணானோ இல்லையோ அதனுடைய பிரபாவத்தினால நாம பிறந்து நம்ம பண்ணினதோ கர்மயோகம், அதை விட்டுட்டு இந்த பணத்தை எல்லாம் அனுபவிக்கிறோமே, இதெல்லாம் தேவையில்லை, நம்ம பெருமாளை தான் அடையணும், யோகத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல குளத்துல இவன் பிறந்துருவான் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அதனால ஒரு அல்ப பலங்களை எதிர்பார்த்து ஒருத்தன் பிரவர்த்திச்சான்னாக்கா அவனுடைய கதி வந்து இந்த மாதிரி நீச்சமா தான் இருக்கும், அதுல எத்தனையோ தடங்கல்கள் வரும். அதனால இவன் பண்ற சதுர்முக பிரம்மாவோ அல்லது இந்திராதி தேவதைகளோ இவன் எல்லாம் பண்ற கர்மாக்கள்லாம் தடைகளை உடைத்தாயே இருக்கும். தடைகளை உடைத்ததா இருந்ததுன்னாக்க அவளால பூர்ணமா எதுவும் பண்ண முடியாது. அவளுக்கு சத்தியசங்கல்பத்தை இருந்தா அதுக்கு மூல காரணம் என்னென்ன, வந்து புண்ணிய பாபங்கள் இருக்கு பாருங்கோ, அதுதான் காரணம். அதான் அந்த புண்ணிய பாபங்கள்லாம் இவன் நிறைய பண்ணிருக்கா, அதுதான் இவளுக்கு தடைகளை உண்டு பண்ணிடுறது. அது புண்ணிய பாபங்கள் தான் அதுக்கு மூல காரணம். அந்த புண்ணிய பாபங்கள் கணக்க வந்ததுன்னாக்க யாராலையுமே விடுபடவே முடியாது, விடுபடவே முடியாது. விடுபட முடியாத நான் போயிட்டதுனால இவன் என்ன சக்தி இருந்தாலும் எவ்வளோ புண்ணியங்கள் இருந்தாலும் இவன் கர்மாக்கள்லாம் எல்லாம் விபரீதமாகத்தான் வந்து முடியும். அதனால இது பர்யந்தம் இவெல்லாம் புண்ணிய பாப பரவசாள், இவெல்லாம் கர்ம விஷயாள். ஆக இவளுக்கு சத்தியசங்கல்பத்துவம்னு ஒரு குணம் இருந்தாலும்
இவா பண்ற காரியங்கள்லாம் நிறைய தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும், அதனால தடைப்படும். அப்படி தடைப்பட்டதுன்னாக்க பூர்த்தியா எதுவும் பண்ணவே முடியாது. அதனால இந்த கர்மவசியத்துவன்றது அவருடைய சத்தியசங்கல்பத்துவத்தை கூட தடுத்துடுறது. முதல் ஸ்லோகத்துல சொல்லச்சு இவாளுக்கு சத்தியசங்கல்பத்துவம் இருந்தாலும் உபகரண கணங்களை அபேட்சிக்கிறா, அதை கொண்டு இவா எல்லாத்தையும் சிருஷ்டிப்பான்னு பொதுவா சொன்னார். இப்ப என்ன எடுத்தோம்னா இவாளுக்கு வந்து சத்தியசங்கல்பத்துவம் இருக்கு, இருந்தா கூட இவா பண்ற கர்மாக்கள்லாம் ஒன்னு ஆரம்பிச்சுட்டு ஒன்னா முடிப்பா. இங்க ஐசிங்கர் உதாரிக்கிறார், விநாயகம் பிரகர்வானு ரசையா மாசவானரம் அப்படின்னு உதாரிக்கிறார் பதயோஜனையில. அதனால பிள்ளையார் பிடிக்க குறைக்கா முடிஞ்சது அப்படின்னு நாயகிறது. இவன் ஆரம்பிக்கிறது ஒண்ணும் முடிகிறது ஒன்னா இருக்கும். அதுக்கு மூல காரணம் புண்ணிய பாபங்கள் தான். ஒவ்வொரு இச்சையும் இவாளுக்கு நிறைய இச்சா சந்ததிகள் வந்துட்டே இருக்கும். நேத்தி பார்த்தோம் இவனுக்கு இருக்க இவனுக்கான முக்தன் அவனுக்கும் இச்சா சந்ததிகள் இருக்கு. சங்கல்பம் ஒவ்வொரு சங்கல்பம் வந்துட்டே இருக்கு இவனுக்கு அங்க அனுபவிக்கிற சமயத்துல முக்தி தசையில. அவைகள்னா நித்திய பிரவாகங்கள் எல்லாம் அப்ராகிருதமான பிரவாகங்கள். அது அப்ராகிருதமான பிரவாகம் மாதிரி வந்திருக்கக்கூடிய சத்தியசங்கல்பங்கள். அந்த சங்கல்பத்துங்கள்னால இவன் ஆனந்தமா அனுபவிக்கிறான் நித்திய விபூதிய பகவான் கிட்ட. ஆனால் இவாள்லாம் இருக்காளே பிரம்மா முதலானவள்லாம், இவாளுக்கும் இச்சையெல்லாம் சந்ததி இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு. எதை பண்ணாலும் சில சமயம் சாபல்யமாகலாம், சில சமயம் வைஃபல்யமாகலாம், சபலமாகவோ விபலமாகவோ நிறைய மாறிடும். அதுக்கெல்லாம் மூல காரணம் புண்ணிய பாபங்கள் தான். சரி அப்படின்னு இதுவரையும் தீர்மானமாச்சு. அப்படியானாக்க முக்தனுக்கு எப்படி? முக்தனுடைய சிக்கீரிஷம் இருக்கு பாருங்கோ, இதை பண்ணணும்னு ஆசை, அது அவிகதமானது. விகதம் கிடையாது, அதாவது தடைப்பட்டதே கிடையாது. யாராலையும் தடை பண்ணவே முடியாது. ஒத்தனே ஒத்தனாலதான் தடை பண்ண முடியும், அது பகவானாலதான். அந்த பகவான் கூட அதை பண்ண மாட்டான், ஏன்னா அவனுக்கு பிடிச்சவன் இவன். இந்த முக்தனானவன் அவ்வளவு பிடிச்சவன் பகவானுக்கு, அவன் போய் விரோதமா பண்ணுவானா? அது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு அது. அதனால இந்த முக்தாத்மாவுக்கு இது இதுவே தடைபடவே தடைபடாது. அப்படி அவனுடைய சங்கல்பங்கள் அமோகங்களாக இருக்கும், அமோகமான சங்கல்பம். அவன் நினைச்சுட்ட பெருமான் எப்படி அவன் நினைச்சுட்டான்னாக்கா பகவான் அது அப்படியே சித்திச்சே தீரும். அந்த மாதிரி இந்த முக்தாத்மா ஒரு சங்கல்பம் பண்ணணும், இதை பண்ணணும்னு ஒரு சங்கல்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த சங்கல்பமானது எல்லாம் நல்லபடியா முடியும். அதுக்கு மூல காரணம் என்ன? இவனுக்கு கர்மவசியத்துவன்றதே கிடையாது. இவன் கர்மடன் இல்லையே, எல்லா புண்ணிய பாபங்களும் போயிடுறது. எதிரையோ பார்த்தேன், இங்க இருக்கிற பரியந்தம்னா நமக்கு சாஸ்திர வசியத்துவன்றது. சாஸ்திர வசியத்துவம்னா என்ன அர்த்தம்? இந்த யாகத்தை பண்ணு, இந்த கர்மாவை பண்ணு, அந்த கர்மாவை பண்ணுன்னு விட்டு முக்தி தசிக்கு போயிட்டா அதெல்லாம் கூட நமக்கு கிடையாது. நாம எப்பொழுதுமே பெருமாளுடைய கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது தான் அங்க போறோம். அப்ராகிருதமான நிச்சய பூதி அனுபவத்துக்கு தான் நாம அங்க போறோம். அதனால அந்த கர்ம வசியத்துவன்றதே ஒண்ணு கிடையாது. கர்மவசியத்துவம் இல்லாததுனால இந்த முக்தாத்மா எந்த ஒரு இடையூறும் இல்லை, தடையே கிடையாது. எல்லாத்தையும் சத்தியசங்கல்பத்துவன்ற ஒரு குணத்தை வச்சுன்னு எல்லாத்தையும் பண்றான் அவன், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்றத இங்க சொன்னார். கூட அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. சரி அப்படியே இருக்கட்டும். இப்போ கைங்கரியங்கள் இருக்கே, அந்த கைங்கரியங்கள்னா எப்படிப்பட்டது? லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெருமாள் பெருமாளுக்கு ஒருத்தர் சாமர நேத்தையே பார்த்து சொன்னோம், சாமர கைங்கரியம் ஒருத்தர் பண்ற, ஒருத்தர் திருவாள கைங்கரியம், ஒருத்தர் தீர்த்த கைங்கரியம், எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ற. எல்லா கைங்கரியமும் உசந்த கைங்கரியம் தான். ஆனால் பெருமாள் பக்கத்திலேயே இருந்து பண்றதுக்கும்
கொஞ்சம் தூரத்துல இருந்து பண்றதுக்கும் எத்தனையோ வாசி இருக்கோ இல்லையோ. அதனால இந்த கைங்கரியங்கள்ல வாசி உண்டா இல்லையா? இந்த லோகத்துல நம்ம அனுபவிக்கிறவங்க எத்தனையோ பேதங்கள் இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஏற்கனவே சொல்றோம் அனுபவம், தேவானந்த ஆண்டவன் சிவலி புத்தூர் எழுந்துள்ளிருந்தார். அங்க வந்து ஆண்டாளை சேவிக்கிறதுக்கு போச்ச ஒரு திருமணட்டு ஒரு வைஷ்ணவர் போலீஸ்காரர், அவர் வந்து இந்த இதெல்லாம் சட்டத்தெல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார், அழகா ஒழுங்கு பண்ணிட்டு இருந்தார், வர்றவாழ் இப்படி போய் பண்ணிட்டு. ஆனா அவர் இருந்த இடம் ஏதோ ஒரு மூளை ஊர்ல. அப்ப சுவாமி தேவானந்த கேட்டாச்சோம், என்னப்பா திருமணம் இருக்கு, கோயில் உள்ள போய் இருந்து ஏதாவது பண்றதுக்கு பாக்கியம் கிடைக்கலையே அவனுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொன்ன, சுவாமி பிராட்டியினுடைய திவ்யமான பூமி இது, அதுல ஏதோ ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சதே எனக்கு பாக்கியம், இந்த காலத்துல வேற என்ன எனக்கு விசேஷம், அன்னைக்கு ராத்திரி பலகாரமே பண்ணையாம் தேவானந்த ஆண்டவன், ராத்திரி அவன் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவன் திருமையை முடியலன்னாக்க ஏதாவது பலகாரம் பண்ணி சாப்பிடல, அன்னைக்கு எதுவும் சாப்பிடல, அவர் சொன்னது நமக்கு ஏன் தோணல, இந்த மாதிரி நம்ம இதுவாயிடுன்னு கஷ்டப்பட்டுட்டாரான். அடுத்த நாள் வந்து தாயார் சன்னதிக்கு மங்களாரதனம் பண்ண போச்சே, அங்க போனா அதே போலீஸ்காரர் தாயார் சன்னதியிலேயே இருந்தேரான், அங்க வர்றவாள்லாம் இது பண்ணிட்டு இருந்தேரான், என்னப்பா நேத்தி அங்க பார்த்தேன் இன்னைக்கு இங்க பாக்குறனே ஒண்ணு அப்படின்னு ஆண்டவன் கேட்டாச்சான் தேவானந்த ஆண்டவன். உடனே அதுக்கு அவர் சொன்னாராம், நேத்தி வரைக்கும் தான் ஆச்சாரிய கடாட்சம் எனக்கு வரல, நேத்தி விழுந்துருத்து, நேத்தி விழுந்துடவே இங்க இப்ப தாயார் வந்து என்னை கூட்ட பாத்தி சொல்லிட்டா இந்த இடத்துல அப்படின்னு நேரம். அப்பவும் இவருக்கு மனது கட்டணும், நம்ம தோத்து போயிட்டோமே, இவர்கிட்ட என்ன அழகா பேசுறாரு இவர் அப்படின்னு சந்தோஷப்பட்டாச்சுதான் திறந்து வந்தவன். அதனால எல்லாருக்கும் அந்த சிந்தனை வருமா, நம்ம வந்து ஏதோ ஒரு கைங்கரியம் நம்ம கிடைச்சதேன்னு தோணாது, இந்த கைங்கரியம் வேணும் அந்த கைங்கரியம் வேணும் அப்படின்னு தான் தோணும், இது உசந்த கைங்கரியம் இது தாழ்ந்த கைங்கரியம் அப்படின்லாம் நினைச்சுப்பா எல்லாரும். அத மாதிரி முக்தி திசையில கூட கைங்கரியங்கள் எத்தனையோ கைங்கரியங்கள், அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னுத்துல ஈடுபாடு இருக்கலாம் இல்லையா, அது தாரதமியம் வந்துருமே அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், தாரதமியம் வந்துருத்தோம்னாக்க அப்ப இதுதானே, ஒண்ணு குறைபாடு உண்டு ஒண்ணு ஒண்ணுக்கு குறைபாடு இல்லை நிறைய இருக்கு ஒன்னுதுல குறை இருக்கு அப்படின்னு தானே வரும். அப்படி இருந்ததுன்னாக்க அந்த கைங்கரியத்துல எப்படி ஈடுபாடு வரும், ஒன்னு வசந்த கைங்கரியம் ஒன்னு தாழ்ந்த கைங்கரியம்னு ஆயிடுமே. சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாதிச்சிருக்க ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல, ஆத்மாக்கள் எல்லாரும் அம்சங்கள் சரீரங்கள் விதேயர்கள் எல்லாம் வாஸ்தவம் தான், ஆனாலும் கூட அது சுவாமி தேசிகன் சாதிக்கும் பொழுது நாதமுனிகளுக்கும் நமக்கும் வேறுபாடு உண்டா இல்லையா, எல்லாரும் ஒரே பய வைஷ்ணவா இருந்தா எல்லாரும் சரணாகதி பண்ணவா பெருமாள்கிட்ட மோட்ச தடைய போறோம் எல்லாம் உண்டு, ஆனா நமக்குள்ள இது உண்டான்னா அது சுவாமி சொல்லிட்டார், துளசி சம்பக மாலைகள் எல்லாம் போல கொஞ்சம் வாசி உண்டுன்னு சொல்லிட்டார். இப்படின்னா இப்ப இப்பவே நம்ம பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப சேவிக்கிறது குருக்கள் குழாங்களோட தான் நம்ம சேவிக்கணுங்கிற அதிகார சங்கிரகத்துல சுவாமி தேசிகன், இப்போ எல்லா ஆத்மாக்களும் ஒரே சுரூபம் தான், ஆனாலும் கூட அடியன் போய் சேவிக்கணும்னு முக்தி திசையில ஐயா சுவாமியை முன்னிட்டு தான் அடியன் சேவிச்சாகணும், அதுதான் என் சுரூபம், அடியனுடைய சுரூபம் எனக்கு அடியனுக்கு பரமியாச ஆச்சாரியர் ஐயா பக்த சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருவடி வாரத்தை புட்சண்டு தான் நான் சேவிக்கணும் பெருமாள், அத மாதிரி பௌண்டரீவர சுவாமி ஆசிரிச்சாக்க அந்த சுவாமியினுடைய திருவடி வாரத்தை வச்சுட்டு தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கணும், அத மாதிரி அழிஷிங்கிட்ட அத மாதிரி ஆண்டவன் கிட்ட அத மாதிரி மீதி ஆச்சாரியால் எந்த ஆச்சாரியால் நம்ம ஆசிரியிக்கிறோமோ அந்த ஆச்சாரியால முன்னிட்டு கொண்டே நம்ம சேவிக்கணும் பெருமாள். அப்ப எல்லா ஆத்மாக்களும் ஒண்ணுன்னு சொன்னா கூட இந்த இடத்துல ஆச்சாரியன் சிஷ்யன்றது அங்கேயும் உண்டோ இல்லையோ, தேசிகன் ஆச்சாரிய லட்சணம் சொல்லச்ச ஞாச வம்சதியில முதல் சோதரிய தீர்க்க பந்தும்னு சாதிச்சார், தீர்க்க பந்து ஆச்சாரியனா இருக்கிறவன், அதாவது மோட்ச பரியந்தம் நமக்கு பந்துவா இருக்கக்கூடியவர் இவர், அதனால அவ்வளவு வசந்த ஆச்சாரியர். ஆக இப்படி கைங்கரியங்கள்ல கூட அது மாதிரி பேதம் இருக்கலாமே, தாரதமியம் இருக்கலாமே, அவர் பண்ற கைங்கரியம் நல்லது இந்த இவர் பண்ற கைங்கரியம் இது
அதனால சங்கல்பங்கள்ல தாரதமியம் வந்துருத்தோம்னாக்கா அப்போ மோக்ஷ தசையிலே கூட சம்சார தசை மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு சமாதானம், இது வந்து பிராகிருத திசையில தான் இது மாதிரி இல்லாம், அப்ராகிருத திசையில அது மாதிரி கிடையாது. இதுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சுவாமி கடைசியில சாதிக்க போற வந்து இதுல சொல்லச்ச, ரசம் இருக்குதே திருஷ்யதே குவாபி லோகே அப்படிங்கிறார். லோகத்திலேயே நம்ம சிலதெல்லாம் பார்க்கலாம். ஒருத்தர் நாட்டியம் ஆடுறார், ஒருத்தர் நாட்டியம் ஆடுற நம்ம நாட்டியத்தை பார்க்கிறோம், ஒருத்தர் பாட்டு பாடுற நம்ம பாட்டை ரசிச்சு கேட்டுன்னு இருக்கோம். இப்போ நாட்டியம் ஆடுறவர் இருக்காரு, அவருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை பார்த்து அனுபவிக்கிற நமக்கும் சந்தோஷம் இருக்கு. அது மாதிரி கச்சேரி பண்றார் பாட்டு கச்சேரி, அதுவும் அற்புதமா இருக்குது. பாடுறவருக்கு அவருக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் வருது, ஆத்ம திருப்தி. அது மாதிரி கேட்கறவா நமக்கும் அந்த மாதிரி ஆனந்தம் வருது. இப்ப இதுக்கெல்லாம் இந்த ஆனந்தத்துல ஒருத்தர் பாடுற, ஒருத்தர் கேட்கிற, ஒருத்தர் ஆடுற, இன்னொருத்தர் பாக்குற, ஒருத்தர் அற்புதமா தெளிவு பண்ற, தெளிவு பண்ணி சாதிக்கிறார், இன்னொருத்தர் என்ன ஆனந்தமா சாப்பிடுற. இப்ப பாருங்க, கிரியை வேற வேறதான், செயல் வேற வேறையா இருக்கு, ஆனால் அனுபவிக்கிறது வேற வேற. அனுபவிக்கிற செயல் வேற, பண்ற செயல் வேற. ஆனா சந்தோஷம் மாத்திரம் சரி, நான் பண்ணினேன், இவர் சாப்பிட்டார், திருப்தியா இருக்கு. அவர் பண்ணி போட்டார், நான் சாப்பிட்டேன், திருப்தியா இருக்கு. இந்த திருப்திங்கிறது இருக்குதே, அந்த ஆனந்தம்ன்றது ரெண்டு பேருக்கும் ஒன்னா தானே இருக்கு. இதுல பரிமாறின திருப்தி பண்ணினவருக்கு, அதை அனுபவிச்ச திருப்தி அனுபவிச்சவருக்கு, மற்றபடி திருப்திங்கிறது ஒரே பலன் தானே, அது எல்லாருக்கும் ஒண்ணுதானே. பல தாரதமியம் இல்லை, இங்க கிரியா தாரதமியம் இருக்கு, கிரியைகள்ல தாரதமியம் இருக்கலாம், பலத்துல தாரதமியம். சுவாமி இப்பதான் ஒரு நிமிஷம் நின்றுட்டு சுவாமி, இப்ப அப்படியே திருப்பி தொடரலாம் சுவாமி. தாசன் அப்படியே நீங்க இப்ப அப்படியே தொடரலாம், இப்பதான் அப்படியே தொடரலாம் சுவாமி. கைங்கரிய பிராப்தி அபேட்சையா, கைங்கரிய பல பிராப்தி அபேட்சையா அப்படின்னு சாதிச்சுட்டாரு சுவாமி தேசிகன் கஜத்ரய வருஷத்துல. அதனால கைங்கரிய பல பிராப்தி, அதனால இவ தாரதமியம் இருக்குதே, இந்த தாரதமியம்ன்றது பலத்துல இல்லை, செயல்லதான் இருக்கு. பழத்துல இல்லையே, பழத்துல திருப்திங்கிறது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் ஆனந்தம் இருக்கு, எல்லாம் ஒரே ஆனந்தம் தான். ஒரு விஷயம் பார்த்தா தெரியும், ஒரு மாதிரிலாம் போட்டோ இருக்கும், இந்த போட்டோ வந்து கேமராமேன் எடுக்கிறானே, கேமராவை பார்த்து போட்டோ எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க எந்த பக்கத்துல போட்டோ வச்சுன்னு பார்த்தாலும் சரி நம்மளையே பாக்குற மாதிரி இருக்கும். 10 பேர் பார்க்கணும் ஒரே போட்டோவை, அந்த 10 பேருக்குமே என்னதான் இந்த போட்டோ பாக்குறது, போட்டோல இருக்கிறவன் என்னதான் பாக்குறான் அப்படின்னு தான் தோணுமா. இத வந்து நான் சொல்லல, சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். எஸ்யாம் எஸ்யாம் திசிரிகரதே தேவ திருஷ்டிஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் மகமகிமிகாம் தன்வதே சம்பதோகா அப்படிங்கிறாரு ஸ்ரீஸ்வதியில. எந்தெந்த பக்கம்லாம் பிராட்டியினுடைய, நம்ம யார் பார்த்தாலும் சரி பிராட்டியினுடைய தரிசனம் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பிராட்டி அனுகிரகிக்கிறார், பெருமானம் அப்படிதான் அனுகிரகிக்கிறார். அந்த மாதிரிதான் முக்தனுடைய கிரியைகள், அந்த அவன் பண்ற காரியங்கள் இருக்கு, அதனுடைய பலன் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. எந்த கை முக்தன் எந்த கைங்கரியம் பண்ணாலும் சரி அதனுடைய பலன் ஒரே மாதிரி இருக்குது. அதனால தாரதமியம் இருக்குது சங்கல்பத்துல, சத்திய சங்கல்பத்துல தாரதமியம் இருக்கு, அது இருக்கிறது பெரிய தோஷமே கிடையாது. இது ஏன்னா இது பிராகிருதம் இல்லை, அப்ராகிருதமானது. இது அப்ராகிருதமான விஷயத்துல எல்லார் சங்கல்பமும் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாதான் இருக்கும், அதனால அதுல விரோதமே வராது. அதனால தோஷம் என்ன இருக்கு, தோஷம்ன்றதே இங்க கிடையவே கிடையாது. ஆகவே இப்ப இந்த ஸ்லோகத்துல சொன்னது பிரம்மாதி தேவதைகள் இவாளுக்கு சத்திய சங்கல்பத்துவம் இருக்கு,
இருந்தா கூட இவாளுக்கு நிறைய தடை உண்டாகிறது. அதனால எதையோ ஒண்ணுத்த ஆரம்பிச்சு எதையோ ஒண்ணுத்த முடிப்பாவா. அதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, இவாளுக்கும் நிறைய சங்கல்பம் பண்ணிக்கிறா ஆனா தடை வந்துட்டே இருக்குது. அதுக்கு மூல காரணம் என்னன்னா இவாளுடைய புண்ணிய பாபரூப கர்மாக்கள் தான். ஆனால் முக்தாத்மாவுக்கோ அந்த மாதிரி தடையே வராது. காரணம் இந்த சம்சாரி ஆத்மாக்களான பிரம்மரத்ராலிக்கு இருக்க மாதிரி கர்ம விஷயத்தும் இல்லை இவாளுக்கு. ஏன்னா அதுலேருந்து விடுபட்டுட்டாவா, அதுலேருந்து விடுபட்டுடவே அவளுக்கு இந்த மாதிரி சம்பந்தமே வராது, கர்ம சம்பந்தமே வராது. வராதனால இவாளுக்கு விரோதம் எதுவும் கிடையாது, தடை வராது, பிரதிபந்தகம் வராது. பிரதிபந்தகம் வராட்டாக்கா எல்லா காரியமும் அனுசூதமா நடக்கும் இவாளுக்கு. அதனால அந்த சத்த சங்கல்பத்துன்றது அப்படியே நிலையா திருடமா நிற்கும் இந்த முக்தாத்மாக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவாளுடைய சங்கல்பங்கள்லாம் வேற வேறையா இருக்கும், அதனால செயல்களும் வேற வேறையா இருக்கும். லோகத்துல சங்கல்பங்களும் செயல்களும் வேற வேறையா இருந்ததுன்னு அனுபவிக்கிற பலனும் வேற வேறையா தான் இருக்கும். அதனால பேதங்கள் தெரியும், அதுல வித்தியாசங்கள் தெரியும். அந்த கர்மா பண்ணியிருந்தா அது நன்னா இருந்திருக்கும், இத்த பண்ற நாமோ அப்படின்லாம் தோணலாம். அதுக்கு காரணம் இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினால. ஆனால் மோட்சத்திலயோ அப்படி இல்லை, அங்க எந்த சம்பந்தம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சங்கல்பம் இருந்தாலும் சரி, எந்த கிரியைகள் இருந்தாலும் சரி, இவாளுக்கு இதுவே கிடையாது, பூர்ண திருப்தி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி திருப்தி தான் வரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிரத்யூஹர்ஹ பிரதேச பிரபதி சுகிருதினாம் சத்ய சங்கல்பாவ மத்தியாரம்ப ஸ்பிருகாதோ ததிதர விவித பிராணி சிருஷ்டியாதி திருஷ்டே தேனேச்சா சந்ததீனாம் சபல விபலதே புண்ணிய பாபை ரமேஷாம் முக்தஸ்யோக்தா சிகீர்ஷா த்வவிஹத விஷய தாரதம்யம் ந தோஷஃ. பிரஜேச பிரபதி சுகிருதினாம், பிரஜேசன பிரஜாபதி அதாவது சதுர்முக பிரம்மா, அவன் முதலானவள் பிரம்ம ருத்ரேந்திரா தேவதைகள், இவன் சுகிருதிகள். சுகிருதிகள்னா புண்ணியாத்மாக்கள்னு அர்த்தம். இந்த புண்ணியாத்மாக்களுக்கு சத்தியசங்கல்ப பாவி சத்தியசங்கல்பத்துவம் ஒண்ணு இருக்க அவளுக்கு. இருந்தா கூட அவாளுகள்லாம் அந்த சத்தியசங்கல்ப பாவம் என்ன மாறுதுன்னா பிரத்யூகார்கா, பிரத்யூகம்னா தடை அப்படின்னு அர்த்தம், பிரதிபந்தகம். அது அருகமா இருக்கும். இங்க வந்து ரெண்டு பாடவேதம் இருக்கு. முதல் பாடவேதம் இப்ப சொல்லிட்டோம், பிரதேச பிரபதி சுகிருதினாம் அப்படின்னு ஷட்டி விபக்தி. அப்போ சத்தியசங்கல்பாவா பிரத்யூகார்கா, இந்த பிரம்மா ருத்ரன் இவாள்லாம் இருக்காளு, இவாளுடைய சத்தியசங்கல்பாவமானது பிரத்யூகார்கா தடைப்படும், அதுக்கு தகுதி வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம் வரும் அதுக்கு. அதே பிரதேச பிரபுதி சுகிருதினா அது பகுவச்சனம், அதாவது பிரதமா பக்தி முதல் வேற்றுமையில பகுவச்சனமா இருக்காது. அது என்ன ஆகும், இவாளுடைய இவாள்லாம் பிரத்யூகார்கா பிரதிபந்த தடைக்கு யோக்கியமானவர்கள் இவாள்லாம். முதல்ல சொன்னது இவாளுடைய சத்தியசங்கல்பமானது தடைக்கு தகுந்தது, பிரதிபந்தகத்துக்கு தகுந்ததா இருக்கும், அருகமா இருக்கும் அப்படின்னு முதல்ல சொன்னோம். இப்ப சொன்னதோ அத மாதிரி சொல்லல, இப்ப சொன்னது என்ன அப்படின்னாக்க இவாள்லாமே தடைக்கு தகுந்தவாள், அவள் சத்தியசங்கல்பம் இருந்தா கூட சரி அவள்லாம் தடைக்கு தகுந்தவர்கள், பிரதிபந்தகத்துக்கு அருகாளிவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அது அதனால இது ஒண்ணு கர்த்தா கிட்ட, இன்னொன்னு சத்தியசங்கல்பத்துல, ரெண்டுத்துல அவ்வளவுதான் வித்தியாசம். அதுக்கப்புறம்
அதுக்கு அதுக்கு வந்து எப்படி இது நிதர்சனம் என்ன அப்படின்னு, மர்த்தியாரம்ப ஸ்பிருகாதவ், மர்த்திய சம்சாரிகள் மனுஷன் இவாளெல்லாம் ஆரம்பிக்கிறது சிருஷ்டிக்கிறது, அதுல ஸ்பிருகாதவ் அதுல ஆசை வர்றது, அதுல செயல்படுத்துறது, சங்கல்பிச்சு செயல்படுத்துறது, இவைகள்ல ஸ்பிருகாதிகள்ல ததிதர விவித பிராண சிருஷ்டியாதி திருஷ்டே. ததிதர ஆசைப்படுறது ஒண்ணும், இதை பண்ணணும்னு ஆசைப்படுறது, ஆனால் அதுக்கு வேறுபட்ட விவித வேறு விதமான பிராணி சிருஷ்டியாச்சு திருஷ்டே, வேற விதமான பிராணிகள்னா சிட்டிக்க ஆரம்பிச்சிருவான், எதையோ ஒண்ணத்தை ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போய் முடிச்சுடுவான் பிராணி சிருஷ்டியாக திருஷ்டே. இதுதான் விநாயகம் பிரகுருவானும் ரசயா மாசம் வாணணும்ன்ட்டு ஐஷிங்கர் பதயோஜனையில சாதிக்கிறார். அதனால பிராணி சிருஷ்டியாச்சு திருஷ்டே, அந்த மாதிரி விபரீதம் தான் அவளுக்கு வர்றது. அப்படி விபரீதம் வர்றதுனால இவாளுடைய சத்து சங்கல்பன்றது தடைகளுக்கு தகுந்தது அப்படின்னு சச்சர். அதுல தேனே இந்த மாதிரி விபரீதமான பிரவர்த்தி இருக்கிறதுனால இச்சா சந்ததினாம், இவர்களுடைய இச்சா சந்ததிகள் இருக்குது பாருங்கோ, இந்த பிரம்மா ருத்ரன் ராணுவாளுடைய இச்சா சந்ததி சங்கல்பங்களுடைய பரம்பரை நிறைய சங்கல்பம் அவளுக்கு, ஒன்னொன்னுமே சபல விபலத்தை, சில சமயத்துல சாபல்யம் வரும், சில சமயத்துல வைபல்யம் வரும். ஏன் சாபல்யம் வந்தது, ஏன் வைபல்யம் வந்தது அப்படின்னா, புண்ணிய பாபைகி அமீஷாம் அமீஷாம், இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு புண்ணிய பாபைகி சபல விபலத்தை, இவ பண்ண புண்ணியம் சரியா புண்ணியம் நல்லா நிறைய இருந்ததுன்னு சொல்லுங்கோ, அப்போ சாபல்யம் வரும், இவாளுடைய சங்கல்பம் இவாளுடைய கிரியை அதுக்கு சாபல்யம் வரும். அதே பாபம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வைபல்யம் எப்படத்தா வைபல்யம் வந்துடும். அதனால அதுக்கு மூல காரணம் புண்ணியபாப ரூப கர்மாக்கள் தான், அந்த புண்ணியபாப ரூப கர்மாக்கள் இருக்கிறதுனால சாபல்யமோ வைபல்யமோ இவாளுக்கு வந்துட்டு இருக்கும். அதனால இவாள்லாம் அந்த தடைக்கு பிரதிபந்தகத்துக்கு யோக்கியமானவர்கள், தகுதி வாய்ந்தவர்கள். காரணம் கர்மவசியத்துன்றது ஒரே ஒரு ஹேது. ஆனால் முக்தசிய உக்தா சிகீர்ஷா, சிகீர்ஷான கர்த்தும் இச்சா சிகீர்ஷா, இத பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது இருக்கும் இல்லையோ அப்படின்னு சிகீர்ஷான்னு, சிகீர்ஷான இதான் அர்த்தம், இத பண்ணணும்னு ஆசைப்படுறது, அதாவது சங்கல்பத்தம் சத்திய சங்கல்பத்தம். அதுல முக்தசிய உக்தா சிகீர்ஷா, முக்தனுக்கு சொல்லப்பட்ட சத்திய சங்கல்பத்தம் இருக்கு பாருங்கோ, அதுவோ தூ அதுவோ என்றால் அவிகத விஷயா, விகதம்னாக்க அடிபடுறது, இவன் ஆசைப்படுவான் அதை பண்ணவே முடியாது எல்லாம் விபரீதமா போயிடும்னு அர்த்தம். அத மாதிரி இல்ல அவிகத விஷயா, தடுக்கவே முடியாது, ஏன்னா பகவான் இவனுக்கு புண்ணியபாப ரூப கர்மாக்கள் எல்லாம் போக்கடிச்சு இவனுக்கு எட்டு குணங்களை கொடுத்து அதுல சர்வஜத்துவத்தையும் சத்தியசங்கல்பத்துவத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிறான் பகவான். அதனால அந்த சத்தியசங்கல்பத்துவன்றது இவனுக்கு எப்பொழுதும் அப்படியே நிக்கிறது. அவிகத விஷயா, விகத விஷயம் இல்ல அவிகத விஷயா சிகீர்ஷா, அதாவது தடுக்கப்படாத சங்கல்பத்தை விஷயமாக உடையது. அவனுடைய விஷயங்கள்னா அவனுடைய சங்கல்பத்தை தடுக்கவே முடியாது, அவன் எதை எதை பண்ணணும்னு நினைக்கிறானோ அது அப்படியே சித்திக்கும், அதுவே சித்திக்கும். அதனால அமீஷா இந்த இடத்துல முக்தசியோக்தா சிகீர்ஷா தூ அவிகத விஷயா, விகத விஷயம் இல்லை அவிகத விஷயங்கள். சரி அதுதான் போட்டோம். இப்ப அங்க என்ன சொன்னோம், தேனேச்சா சந்ததினாம், அவளுடைய இச்சா சந்ததிகள்லாம் இருக்குது, இச்சா சந்ததிகள்லாம் இருக்குது இல்லையோ அப்படின்னு பல பிரவாகங்கள், அவளோட ஆசைப்படுறது இதை பண்ணணும் அப்படின்னா அவ சங்கல்பிக்கிறாளே அது நிறைய பரம்பரை இருக்குன்னு சொன்ன இச்சா பரம்பரை, அந்த மாதிரி முக்தனுக்கும் இருக்குமோ இல்லையோ. அப்படி இருந்ததுன்னாக்க இங்கேயும் இது மாதிரி விரோதம் வருமா அப்படின்னு கேட்டாக்க தாரதமியம் வருமா, மாறி மாறி இருக்குமா அப்படின்னா, தாரதமியம் ந தோஷா, தாரதமியம்ன்றது தோஷமே கிடையாது. அதுக்கு சுவாமி வந்து தேசிகன் சாதிக்க போற ஜெகத் வியாபார வர்ஜாதிகாரத்துல சாதிக்க போற அதிகம் சார் அவளையே,
அதையே இங்க உதாரணமா காமிக்கிறார். ரெண்டு உதாரணம், ஒரு உதாரணம் முதல்ல அடைய நிக்காம வச்சேன். அதாவது ஒருத்தன் நாட்டியம் ஆடுறான், அதை பாக்குறான் ஒருத்தன். நாட்டியம் ஆடுறதும் சரி பாக்குறதும் சரி செயல் வேலையை தவிர்த்து திருப்திங்கிறது ஒண்ணுதான், செயல் வேற. ஆனால் திருப்தி பலன்றது ஒரே பலம் தான், ஆனந்தம், ஆனந்தத்தை உண்டு பண்றதுல. ஆடுறவனுக்கு ஆடுறதுல சந்தோஷம், பார்க்கறவனுக்கு பார்க்கறதுல சந்தோஷம், அவ்வளவுதான். இது ஒரு உதாரணம் சொன்னார். இன்னொரு உதாரணம் சொல்ல போறார். ஒரு ராஜா இருக்கான், அந்த ராஜா கிட்ட 10 சேவகால் இருக்கான். 10 சேவகாலும் அவா காரியத்தை துடிப்போட பண்றான். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இந்த சேவகால் பண்ணினான்னாக்க, அப்ப ராஜா அந்த அத்தனை சேவகால சுசுரூஷைகள்னால ஆனந்தப்படுறான். ஆனந்தப்பட்டுட்டு அவளுக்கு பழத்தை கொடுக்குறான், சம்மானம் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான். அதுல எல்லாரும் ஒரே சந்தோஷத்தை தான் அனுபவிப்பா. அந்த மாதிரி இந்த பரமாத்மா கிட்ட இவ பண்ற கைங்கரியங்கள், அதுல கைங்கரியங்கள்ல வேறுபாடு இருக்கலாம், ஆ சங்கல்பங்கள்ல வேறுபாடு இருக்கலாம், கைங்கரியங்கள்ல வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அதனுடைய பலன் ஆனது ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால தாரதமியம் தோஷாக, சங்கல்பத்துல தாரதமியம் இருக்கலாம், செயல்ல தாரதமியம் இருக்கலாம், பலத்துல தாரதமியம்ன்றதே கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்தினால இந்த விஷயங்களை சாதிச்சார். சதுர்முக பிரம்மாதிகளுக்கு தடை உண்டாகும். தடை உண்டாடுறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள். அதே முக்தனுக்கு புண்ணியபாப ரூப கர்மாக்கள் கிடையாது. அவ வந்து சங்கல்பம் வேறுபட்டு இருந்தாலும் கைங்கரியம் வேறுபட்டு இருந்தாலும் பலன் மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அதெல்லாம் அப்ராகிருதம், பிராகிருதம் மாதிரி இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு முடிச்ச. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிரத்யூஹார்ஹ பிரஜே சப்ரபதி சுகிருதினாம் சத்ய சங்கல்ப பாவோ மர்த்தியாரம்ப ஸ்பிருஹ அதோ ததிதர விவித பிராணி சிருஷ்டியாதி திருஷ்டே தேனேச்சா சந்ததீனாம் சபல விபலதே புண்ணிய பாபைரமேஷாம் முக்தஸ்யோக்தா சிகீர்ஷா த்வவிஹத விஷயா தாரதம்யம் ந தோஷா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.